உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கணிதம் இல்ல Max is not doing exercise 12.1 ல 8 சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏ பி சி அப்படி சொல்லி என்ன கொடுத்திருக்காங்கன்னா பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நாம என்ன பண்ணனும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்யூஷன் பார்த்தோம்னா அதாவது ஏ இந்த வி அப்படிங்க போட்டுக்க மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஜாயின் சொல்வோம். அதாவது ஏ ஜாயின் பி, ஏ ஜாயின் அப்படினு சொல்லி எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, ஏன்னா எக்ஸாம்ல போகும்போது அதாவது எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது நமக்கு திங்கிங் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் சரியா. எக்ஸாம் ஹால்ல போனா இது மறந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏ இது வந்து ஜாயின், இது வந்து என்ன மீட் சரியா. மீட்னா என்ன, ஜாயின் என்ன, ஜாயின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் வேல்யூ, ரெண்டு வேல்யூ இருக்கும் அதுல மேக்சிமம் வேல்யூ எதுவும் அதை எடுக்கணும். மீட்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ இருக்கும் அதுல மினிமம் வேல்யூ எடுக்கணும். நீங்க எப்படி நான் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த விங்கிறது எப்படி இருக்கு, ஒரு பள்ள மாதிரி இருக்கு. அப்போ பள்ளத்துக்குள்ள ஒரு பாக்ஸ்க்குள்ள போட போட என்ன ஆகிட்டே இருக்கும்னா வேல்யூ வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னது, இது வந்து ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கு சரியா. அதுல நம்ம போட்டோம்னா என்ன ஆகாது, வேல்யூ வந்து அதிகமாகாது, இருக்கிற வேல்யூல என்ன ஆயிரும், ஓடிடும் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சு வச்சுக்கணும். அப்ப இங்க வந்து என்ன மினிமம் வேல்யூ, இது வந்து மேக்சிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதாவது ரியல் லைஃபோட சேர்ந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம படிச்சாலும் சரி இல்ல ரியல் லைஃபோட சேர்ந்து நம்ம எதையாவது ஒண்ணு ஞாபகத்து வச்சுக்கணும்னா நமக்கு மறக்காம இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் போய் மறக்க போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்னா ஜாயின் அர்த்தம், ஏக்கும் பிக்கும் என்ன பண்றோம், ஜாயின் போறோம் சரியா. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேம், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேம், இது ரெண்டுலயும் ஏ இங்க என்ன பாருங்க ஒன்னு இங்க இருக்கு ஜீரோ. அப்ப இது ரெண்டுலயும் மேக்சிமம் வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு. அடுத்து இங்க ஜீரோ இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இது ரெண்டுலயும் மேக்சிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு. அடுத்து இங்க ஒன் இங்க ஜீரோ, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு, இங்க ஜீரோ இங்க ஒன்னு, இதோட மேக்சிமம் வேல்யூ ஒன்னு சரியா. அடுத்து இங்க ஜீரோ இங்க ஒன்னு, இதோட மேக்சிமம் வேல்யூ என்னது ஒன்னு. அடுத்து இங்க பாத்தோம்னா ஒன்னு இங்க என்ன இருக்கு ஜீரோ, இதோட மேக்சிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு, இங்க ஜீரோ இங்க ஒன்னு, அதே மாதிரி இதோட மேக்சிமம் வேல்யூ ஒன்னு, இங்க ஒன்னு இங்க ஜீரோ அப்ப மேக்சிமம் வேல்யூ ஒன்னு, இங்க ஒன்னு இங்க ஒன்னு அப்ப அதோட மேக்சிமம் வேல்யூ ஒன்னுதான், இங்க ஜீரோ இங்க ஜீரோ அப்ப ஜீரோ, அடுத்து இங்க ஜீரோ இங்க ஜீரோ அப்ப ஜீரோ, அடுத்து இங்க ஒன்னு இங்கேயும் ஒன்னு அப்ப இதோட மேக்சிமம் வேல்யூ என்னது ஒன்னு. இப்ப என்ன பண்ணியாச்சு, ஏ ஜாயின் பி முடிச்சாச்சு. அடுத்து ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட் பி, மீட்னா என்ன அர்த்தம், மினிமம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இதோட ஆன்சர் பார்க்கும் போது ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் மினிமம் நம்பர் சொல்லி எழுதுறோம். அப்ப ஒன் இங்க ஜீரோ, இதுல மினிமம் சொல்லி பார்த்தோம்னா ஜீரோ, அடுத்து இங்க ஜீரோ இங்க ஒன்னு இருக்கு இதுல மினிமம் பார்த்தோம்னா ஜீரோ, அடுத்து இங்க ஒன்னு இங்க ஜீரோ இருக்கு மினிமம் பார்த்தோம்னா ஜீரோ, இங்க ஜீரோ இங்க ஒன்னு இருக்கு அப்ப மினிமம்னா என்ன வரும் ஜீரோ, அடுத்து இங்க ஜீரோ இங்க ஒன்னு இருக்கு அப்ப ஜீரோ, இங்க ஒன்னு இங்க ஜீரோ இருக்கு அப்ப ஜீரோ, இங்க ஜீரோ இங்க ஒன்னு இருக்கு ஜீரோ, இங்க ஒன் ஜீரோ இருக்கு ஜீரோ, அடுத்து பார்த்தோம்னா ஒன் ஒன்னு இருக்கு, ஒன் ஒன்ல மினிமம் என்னன்னு பார்த்தா ஒன்னுதான் சரியா. அடுத்து ஜீரோ ஜீரோ, அடுத்து இங்கே ஒன் ஒன் இருக்கு அப்ப என்ன வரும் ஒன்னு. அப்ப இதுதான் என்னது ஏ அதாவது மீட் பியோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம ரெண்டு சொல்யூஷன் இருக்கு, அதை பார்க்கும் போது உங்களுக்கு சூப்பரா போகும். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஜாயின் பி சரியா. இந்த இது கிடைச்ச ஆன்சர், இது கிடைச்ச ஆன்சரோட என்ன பண்றோம் மீட் சி சரியா. அப்ப நம்ம இங்கதான் இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிக்கோ ஏ ஜாயின் பிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் தனியா இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கும். நம்ம இங்க போர்டில் எழுதிக்கலாம் பிரச்சனை இல்ல, இதோட ஆன்சர் இங்க இருக்கு. இதையும் என்ன பண்றோம் மீட் சி, அதாவது இந்த வேல்யூக்கும் இந்த சிக்கு என்ன பண்றோம் இருக்க மினிமம் வேல்யூ தான் என்னது ஆன்சர் சரியா. அப்ப இதோட ஆன்சர் என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கு இங்க என்ன இருக்கு ஒன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப இது ரெண்டுலயும் மினிமம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் ஒன்னு. ஏன் சார் மினிமம் எழுதுறீங்க, என்ன இருக்கு மீட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மலை மாதிரி இருக்கு. அப்ப என்ன வரும் நமக்கு எல்லாமே கீழே இறங்கிரும், அப்ப என்ன வரும் மினிமம் வேல்யூ தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம் சரியா. அடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சு, அடுத்து இங்க ஒன் இங்க ஒன்னு இருக்கு அப்ப என்ன வரும் ஒன்னு, அடுத்து இங்க ஒன் இங்க ஜீரோ இருக்கு அப்ப மினிமம் வேல்யூ என்னது ஜீரோ, அடுத்து இங்க ஒன் இங்க ஒன்னு இருக்கு அப்ப மினிமம் வேல்யூ என்னது ஒன்னு சரியா, அடுத்து இங்க ஒன் இங்க ஜீரோ இருக்கு அப்ப மினிமம் வேல்யூ ஜீரோ, இங்க ஒன் இங்க ஒன்னு இருக்கு மினிமம் வேல்யூ ஒன்னு, இங்க ஒன் இங்க ஒன்னு இருக்கு மினிமம் வேல்யூ ஒன்னு, இங்க ஒன் இங்க ஜீரோ இருக்கு மினிமம் வேல்யூ ஜீரோ சரியா, அடுத்து இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு மினிமம் வேல்யூ ஒன்னு, இங்க ஜீரோ இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அப்ப என்ன வரும் ஜீரோ, இங்க ஜீரோ அங்க ஒன்னு ஜீரோ, இங்க ஒன்னு இங்க என்ன இருக்கு ஒன்னு இருக்கு அப்ப என்ன வரும் ஒன் சரியா. இப்ப இதான் வந்து தேர்ட் சொல்யூஷன் கூட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சொல்யூஷன் பாருங்க, ஏ மீட் பி, ஏ மீட் பி தான் இங்க இருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிக்கோ செகண்ட் சப்ஜெக்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கும் என்ன பண்ணிருக்காங்க ஜாயின் சி, இது ரெண்டுக்கும் என்ன பண்றோம்
இது ரெண்டுல இருக்க மேக்சிமம் வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அதான் ஆன்சர். அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் பாருங்க, அதாவது இங்க ஜீரோ இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஒன்னு இருக்கு, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. இங்க ஜீரோ, இங்க ஒன்னு, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. இங்க ஜீரோ, இங்க ஜீரோ, அப்போ மேக்சிமம் வேல்யூ ஜீரோ. இங்க ஒன்னு, இங்க ஜீரோ இருக்கு, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. இங்க ஜீரோ, இங்க ஜீரோ, அப்ப ஜீரோ. இங்க இங்க ஒன்னு, இங்க ஜீரோ இருக்கு, அப்ப மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. இங்க ஒன், இங்க ஜீரோ, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. இங்க ஜீரோ, இங்க ஜீரோ, மேக்சிமம் வேல்யூ ஜீரோ. அடுத்து இங்க ஒன், இங்க ஒன், அப்ப மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. ஒன்னு ஜீரோ ஒன்னு, அடுத்து ஒன்னு ஜீரோ, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. அடுத்து ஒன் ஒன்னு இருக்கு, மேக்சிமம் வேல்யூ ஒன்னு. அப்ப இதுதான் என்னது ஃபோர்த் சப்டிஷன் கூட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிவு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்.